எல்லாருக்கும் வணக்கம் நம்ம அண்ணாமலை ஜிக்கு கூடுதல் பொறுப்புகள் இப்போ நம்ம பாஜக தலைமை வந்து தரதா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவர் வந்து தூங்கிட்டு இருந்த நம்ம தமிழ்நாட்டு பாஜகவை வந்து இப்பதான் வந்து ஒரு விறுவிறுப்பான ஒரு நிலைமையில கொண்டு வந்திருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் எல்லாம் அதிமுக செய்ய வேண்டிய இந்த எதிர்கட்சி வேலைகள் எல்லாத்தையுமே இப்ப தமிழக பாஜக தலைவர் ஆஹ் வந்து பட்டை கிளப்பிட்டு இருக்காருன்னு சொல்லணும் ஏன்னா எல்லா விஷயத்திலையும் எதிர்த்து கேள்வி கேட்கறது ஊழலை அப்படியே பிளாக் பண்றது அதான் அந்த போலீஸோட அந்த தன்மைங்கிறது வந்து நல்லாவே தெரியுது அண்ணாமலை கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை அதாவது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசி அதை பத்தி ஒரு விவாத பொருளாக்கி டிவியில போட்டு இவன் பேசி அதை மாதிரி வளன்னு எடுத்துட்டு போகாம பிரச்சனைக்கு முன்னாடியே டே இதாண்டா பிரச்சனை பண்ண போறீங்க எனக்கு நல்லாவே தெரியும்டாங்கிறத கரெக்டா கணிச்சு அடிச்சு அந்த பிரச்சனையவே சரி பண்ற அளவுக்கு ஒரு துல்லியமான ஒரு பயங்கரமான ஆளா இருக்காரு நம்ம அண்ணாமலைஜி அவருக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி காத்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அப்படியே அமைச்சர் பதவியை கொடுத்தாலும் வேற வழியே இல்லை அண்ணாமலை அண்ணாமலைஜி அவர்களே நீங்க தமிழ்நாட்டு பாஜக தலைவரா தான் இருக்கணும் வேற வழி கிடையாது எங்களுக்கு வேற ஆள் எல்லாம் இப்போ இப்பெல்லாம் வந்துட்டு நீங்க நீ உங்களை உங்களை தவிர வேற யாரையும் அந்த இடத்துல வச்சு பாக்குறதுக்கு எங்களால முடியாது ஏன்னா நீங்க தான் கரெக்டான ஆளு அது தவிர நம்ம கர்நாடகால வேற எலெக்ஷன் வரும் அப்ப அண்ணாமலை கண்டிப்பா கூப்பிடுவாங்க பாஜக பாஜக சார்பா பேசுறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு அண்ணாமலை ஜிக்கு இன்னும் அவரோட செயல்பாடுகள் சிறம்பட செய்ய எல்லா உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன் ஜெயஹிந்த்